கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். ஜனவரி 11. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலேயே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். சங்கீதம் 73:24. தாழ்மையும் விசுவாசமும் உள்ள தேவ பிள்ளைகள் தேவ வழி நடத்துதலை எல்லா நேரங்களிலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். எங்கே தேவனை காண கிடக்கவில்லையோ அங்கே அவரது ஞானத்தையும் அன்பையும் வழிநடத்துதலையும் அறிந்து அவரை நம்புவார்கள். தேவ ஞானத்தை முற்றுமுடிய நாம் உணரக்கூடாத அளவிற்கு அது நமக்கு எட்டாத ஞானமாக இருக்கிறது. இருந்த போதிலும் சில நேரங்களில் தேவ ஞானமும் முன்பு விளங்காமல் பின்னாலே விளங்கும். சில நேரங்களில் அவருடைய கட்டுப்பாடு நமக்கு கடுமையாக தோன்றும், தாங்கக்கூடாததாகவும் இருக்கும். இருந்த போதிலும் பிற்பாடு நீதியின் கனியாகிய சமாதானத்தை தரும். கசப்புக்கு பின்பு இனிப்பு. எனவே நாம் கசப்பை பொறுமையோடு சகிப்போம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் தேவ திட்டத்தில் தேவ வழி நடத்துதலில் முழு விசுவாசமாய் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள் ஏற்ற வேளையில் நிச்சயமான இந்த நம்பிக்கையால் வரும் சந்தோஷத்தில் கழி கூறுவார்கள் என்பதே ஆமென்.